അമ്മ തേ സൂചി அவர் ரொம்ப பிராபல்யம் ஆயாச்சு அதாவது ஃபேமஸ் ஆயாச்சு ஒரு நாளைக்கு சடையப்பவருக்கு ஒரு கடிதம் வருது ஒரு மெசேஜ் வருது என்ன அப்படின்னா சோழன் ராஜா இருக்கார் இல்லையா அவர் கடிதம் போட்டிருக்கார் ஒரு விஷயம் அனுப்பியிருக்கார் செய்தி அனுப்பியிருக்கார் என்ன அப்படின்னா ராஜா வந்து கம்பரை கூட்டிண்டு தன்னோட ராஜ்யத்துக்கு அதாவது தன்னோட கிங்டமுக்கு வர சொல்லியிருக்கார் சடையப்பரை உடனே கம்பர் சொல்கிறார் இது எல்லாமே உங்களால் தான் நடந்தது சடையப்பரே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே சடையப்பர் சொல்கிறார் சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறார் அச்சு அழகாக சடையப்பர் வந்து கம்பரை கூட்டிண்டு அந்த சோழராஜனுடைய அரண்மனைக்கு போகிறார் போன உடனே சோழராஜன் என்ன பண்ணுறார் சடையப்பரை ரொம்ப அழகாக மரியாதையாக வரவேற்கிறார் இன்வைட் பண்ணுறார் வாங்கோ சடையப்பரே வாங்கோ அப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பர் எங்கே அப்படின்னு கேட்ட உடனே தோ இங்கே ஒருத்தன் இருக்கார் இல்லையா இந்த இவர் தான் ஸ்கம்பர் அப்படின்னு அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுற இந்த ராஜாவுக்கு கம்பரை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம் அவர் என்னெல்லாம் இது வரைக்கும் எழுதியிருக்காரோ என்னெல்லாம் கவி பாடியிருக்காரோ அதெல்லாம் சொல்ல சொல்கிறார் அழகாக கம்பர் அதெல்லாம் சொன்ன உடனே இந்த ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது ஆஹா இவர் ரொம்ப பெரிய கவியாக இருக்கார் இவரை நம்மளுடைய சபை புலவராக ஆக்கலாம் அதாவது அவரோட கோட் ஓட போய்ட் ஆக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறார் உடனே சடையப்பட்டு இதை பற்றி கேட்குறார் உடனே சடையப்பர் சொல்கிற ரொம்ப சந்தோஷம் நான் பார்த்து தான் இந்த குழந்தை வளர்ந்துருக்கான் இப்போ இவ்வளோ பெருசாக இந்த குழந்தையுடைய கவிதை இந்த குழந்தையுடைய தமிழெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது நீங்கள் அதனாலயே இந்த கம்பனை வந்து உங்கள் கவிப்புலவர் ஆக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ரொம்ப சந்தோஷம் ராஜா அப்படின்னு சொல்கிறார் ராஜாக்கும் உடனே சந்தோஷம் அவர் என்ன பண்ணுறார் கம்பனுக்கு வந்து கவி புலவராக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் கொடுப்பாளோ அதாவது அவளுக்கு அழகாக ஒரு டர்பன் மாதிரி ஒன்று கொடுப்பா அவளுக்கு வந்து நிறைய நகைகள் பணம் அதெல்லாம் கொடுப்பா அதெல்லாத்தையும் கொடுத்து கௌரவிக்கிறார் கௌரவிச்சுட்டும் நீங்கள் இனிமேல் நம்மளோட சபையில் ஒரு புலவர் அப்படின்னு சொல்கிறார் அந்த சோழ ராஜனுடைய சபையில் ஒட்டக்கூத்தர் அப்படின்னு ஒரு புலவர் இருக்கார் அவர் ரொம்ப வருஷமாக ராஜசபையில் சபை புலவராக இருக்கார் ராஜாவுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் ராஜா அவரை ரொம்ப மரியாதை பண்ணுவார் அப்படி அவரும் இருந்துருக்கார் ஒரு நாளைக்கு ராஜா அவரோட சபையில் ஒரு அறிவிப்பு பண்ணுறார் என்ன அப்படின்னா வால்மீகி ராமாயணம் இருக்குது இல்லையா அது ரொம்ப அழகான ஒரு விஷயம் அதை வந்து நம்ம தமிழில் எழுதணும் நம்ம சபை புலவர்களில் ரெண்டு பேர் ரொம்ப வசந்தவா ஒட்டக்கூத்தர் கம்பர் இவா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு ராஜா சொல்கிறார் உடனே இவா ரெண்டு பேரும் என்ன சொல்கிறா நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறோம் ராஜா இது எங்களுக்கு ரொம்ப பெருமை கொடுக்குற விஷயம் அப்படின்னு சொல்கிறார் இதை சொன்னதுக்கப்புறம் ஒட்டக்கூத்தர் யோசிக்கிறார் அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இல்லை ஏன் அப்படின்னா என்னடா இது இந்த கம்பர் சபைக்கு இப்போ தான் வந்திருக்கார் நம்ம எவ்வளோ வருஷமாக சபையில் இருக்கோம் நம்மளையும் அவரையும் சரிசமமாக ராஜா சொல்லிட்டாரே அப்படின்னு ஒட்டக்கூத்தருக்கு ரொம்ப வருத்தம் இப்போ வந்த ஒரு கம்பரையும் என்னையும் ஈக்குவலாக வச்சு சேமாக வச்சு நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டாரே இது எனக்கு அவமரியாதை அதாவது என்னை அவர் ஹியூமிலியேட் பண்ணிட்டார் இந்த கம்பருக்கும் மரியாதையே தெரியல அவர் சொல்ல வேண்டாமா ஒட்டக்கூத்தர் எவ்வளோ பெரியவர் அவர் கூட நான் எப்படி பண்ண முடியும் அவரே பண்ணட்டும் அப்படின்னு சொல்ல வேண்டாமா கம்பரும் அப்படி சொல்லலை அப்படிங்கிறதுல ஒட்டக்கூத்தருக்கு ரொம்ப வருத்தம் ஆனால் அவர் ராஜா கிட்ட ஒன்றும் சொல்லலை ராஜா அதுக்குள்ளே என்ன பண்ணுறார் அழகாக நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணுற நிறைய விஷயங்கள் தயார் பண்ணுறார் இவ்வாளுக்கு என்னெல்லாம் வேணுமோ ராமாயணம் எழுதுறதுக்காக என்னெல்லாம் விஷயங்கள் வேணுமோ அதெல்லாத்தையும் தயார் பண்ணி கொடுக்குற ஒரு நாளைக்கு கொஞ்சம் நாள் கழிஞ்சு அவர் வந்து சபையில் கேட்குற கவிகளே எவ்வளோ தூரம் எழுதியிருக்கேன் எங்கே வந்திருக்கு ராமாயணம் நல்லா எழுதிருக்கேலா அப்படின்னு கேட்டுன்னு இருக்கார் அப்போ ஒட்டக்கூத்தர் சொல்கிறார் ராஜா நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் எழுதியிருக்கேன் இன்னும் நிறைய எழுதுறதுக்கு இருக்கு என்னால் எழுத முடியல கொஞ்சம் தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் கம்பர் என்ன சொல்கிறார் ராஜா நான் வந்து பகவானோட கிருப்பையில் ஆஞ்சநேயர் கடலை தாண்ட அந்த இடம் வரைக்கும் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் ஒட்டக்கூத்தர் என்ன நினச்சிக்கிறார் நானே தான் எழுதியிருக்கேன் நானே பெருசாக ஒன்றும் எழுதலை என்னால் எழுத முடியலன்னா இந்த கம்பரால் பெருசாக என்ன எழுத முடியும் அவர் சும்மா சொல்கிறார் அப்படின்னு நினைச்சுண்டு அவர் என்ன பண்ணுறார் இவர் ஆரம்பிச்சிருக்கவே மாட்டார் சும்மா இவ்வளோ எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு நினச்சிண்டு அவர் சொல்கிறார் கம்பரே நீங்கள் வந்து என்ன எழுதியிருக்கீங்களோ அதில் ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம் அதில் ஏதாவது ஒரு வாக்கியம் சொல்லுங்க பார்ப்போம் அப்படிங்கிற உடனே கம்பர் சொல்கிறார் கண்டிப்பாக சொல்கிறேன் சரஸ்வதி தேவியுடைய கிருபை இருக்கும்போது எனக்கு எந்த கவலையும் இல்லை எனக்கு எந்த பயமும் இல்லை அம்பாள் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அழகாக ஒரு கம்பராமாயணத்துலேருந்து ஒரு வாக்கியத்தை எடுத்து சொல்கிறார் இதை சொன்ன உடனே ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது ஆஹா ரொம்ப அழகாக எழுதியிருக்காரே அப்படின்னு சொன்ன உடனே ஒட்டக்கூத்தர் சொல்கிறார் சரி கம்பன் வந்து இவ்வளோ தூரம் எழுதியிருக்கார் அப்படிங்கிறதுனால கம் ராமாயணத்தை அவரே எழுதி முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டார் உடனே கம்பர் என்ன நினச்சிக்கிறார் சரி சரஸ்வதி தேவி அதாவது அம்பாள் வந்து இதுலேயும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவா உதவி பண்ணுவா அப்படின்னு நினச்சிக்கிறார் இந்த ஓட்டக்கூத்தர் என்ன நினச்சிக்கிறார் சரி நம்மளோட உதவி இல்லாமல் இவரால் எப்படி முடிக்க முடியும் சரி எப்படி முடிக்கிறார் பார்ப்போம் அப்படின்னு அவர் நினச்சிக்கிறார் ஆனால் பகவானோட கிருப்பையில் கம்பர் அழகாக ராமாயணத்தை எழுதி முடிச்சுட்டார் கம்பர் ராமாயணம் எழுதி முடித்தாச்சு உடனே ராஜா என்ன சொல்றார் நம்ம வந்து இத வந்து முதல்ல எங்க சொல்லலாம் அப்படின்னா ஸ்ரீரங்கநாதருடைய கோவிலில் எல்லா பெரியவாளுக்கும் முன்னாடி சொல்லலாம் ரங்கநாதன் கோவிலில் சொல்லலாம் அப்படின்னு சொல்றான் ராஜா உடனே இவ எல்லாரும் ஸ்ரீரங்கத்துக்கு போறா ஸ்ரீரங்கத்துல வைஷ்ணவ ஆச்சாரியெல்லாம் இருப்பா இல்லையா அவ முன்னாடி இந்த விஷயத்தை போய் இவா சொல்றா இப்படி கம்பர் வந்து ராமாயணம் எழுதியிருக்கார் அதை வந்து நம்ம வந்து ரங்கநாதன் கோவிலில் சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஆச்சாரியர் சொல்கிறார் இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே நம்ம அழகாக ஸ்ரீரங்கம் கோவிலில் இந்த விஷயத்த சொல்லலாமே ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ளேயே ஒரு மண்டபத்தில் அரங்கேற்றம் பண்ணலாமே ராமாயணத்தை அப்படின்னு சொல்கிறார் உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்போது கம்பர் என்ன பண்ணுறார் ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ளேயே ஒரு மண்டபத்தில் அழகாக ராமாயணம் சொல்ல ஆரம்பிக்கிறார் தாயார அம்பாளை எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிட்டு ராமாயணம் அவர் இயற்றிருக்கார் இல்லையா கம்பராமாயணம் அதை அரங்கேற்றம் பண்ண ஆரம்பிக்கிறார் நிறைய ஆச்சாரியால் நிறைய பக்தர்கள் நிறைய மக்கள் எல்லாரும் உட்காந்து இந்த கம்பராமாயணத்தை கேட்டுருக்கா அந்த கம்பராமாயணத்தில் நரசிம்ம அவதாரம் பற்றி ஒரு இடம் வருது அப்போ கம்பர் நரசிம்மர் பத்தி சொல்ற விஷயங்கள் கேட்ட உடனே ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ள இருக்கிற நரசிம்மர் ஒரு நரசிம்மர் சந்நிதி இருக்கு அந்த நரசிம்மர் கர்ஜனை பண்ணுறார் தலையை ஆட்டி ஆட்டி கேட்குறார் அவருடைய கர்ஜனை சத்தம் எல்லாருக்கும் கேட்கறது உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆஹா இந்த கம்பராமாயணத்துல நரசிம்மர் உகந்துட்டார் அவருடைய அனுகிரகம் கிடச்சாச்சு அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் கம்பர் தன்னுடைய ராமாயணம் பூரா சொல்கிறார் எல்லாரும் கேட்டு சந்தோஷப்படுறா இப்போது கம்பராமாயணத்தை அழகாக ஸ்ரீரங்கம் கோவிலில் அரங்கேற்றம் பண்ணியாச்சு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ரங்கநாதன் கோவிலில் அரங்கேற்றம் ஆயாச்சு அப்படின்னு இப்போது இதை தமிழ்நாடு பூரா எல்லாரும் ஒத்துக்கணும் அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் கோவிலில் போய் இதை அரங்கேற்றம் பண்ணணும் அங்கே நிறைய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இருப்பாள் ஆயிரக்கணக்கான தமிழ் தெரிஞ்சவா இருப்பா நிறைய பட்டர்கள் பகவானுக்கு சேவை பண்ணுறவாறுலாம் இருப்பாள் அவள் எல்லாரையும் சேர்த்து வச்சு அவள்கிட்ட அழகாக இந்த விஷயத்த சொல்லி அவள் இதை ஒத்துன்ட்டா அப்படின்னா தமிழ்நாடு பூரா எல்லோருமே இந்த கம்பராமாயணத்தை ஒத்துப்பா அப்படின்னு சொல்லியாச்சு உடனே கம்பர் என்ன பண்ணுறார் சரி இதுவும் பகவானுடைய சங்கல்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிதம்பரத்துக்கு கிளம்புற கிளம்பி அங்கே போயாச்சு இப்போது எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல ஒன்று சேரணும் சேர்ந்ததுக்கு அப்புறம்தான் கம்பர் வந்து தன்னுடைய கம்பராமாயணத்தை அங்கே எல்லார் முன்னாடியும் அரங்கேற்றம் பண்ண முடியும் அதுக்காக அவர் காத்துருக்கார் அப்போ திடீர்னு என்ன ஆகுறது எல்லாரும் திபு 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 திபுன்னு ஒன்று கூடறா ஏன் அப்படின்னா அந்த கோவில் தலைமை பூஜாரி இருக்கார் இல்லையா அவரோட குழந்தைய ஒரு நல்ல பாம்பு கடிச்சிருத்தும் உடனே எல்லாரும் எப்படியாவது அந்த குழந்தையை காப்பாற்றணுமே எப்படி காப்பாத்துறதுன்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தைய ஒரு இடத்துல போட்டுட்டு எல்லாரும் அப்படியே தகச்சு போய் பார்த்துட்டுருக்காள் அப்ப கம்பர் அங்கே வந்து சொல்கிற எல்லாரும் கவலைப்படாதீங்கோ நான் வந்து ராமாவதாரத்தில் அதாவது நான் ராமாயணம் இயற்றிருக்கேன் இல்லையா அதில் நாகபாஷம் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குது அதாவது ராமர் லக்ஷ்மணர்களை வந்து நாகங்கள் தீண்டின உடனே எப்படி அவ காப்பாற்றப்படுறா எப்படி அவள் சேவாகிறா அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது அதை வந்து நான் இப்போ வந்து சொல்கிறேன் பகவானுடைய கிருப்பையில் இப்போ குழந்தைக்கு திரும்ப உசுறு வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டோ அவர் அழகாக சொல்லின்னு இருக்கும்போதே இருந்தோ ஒரு நல்ல பாம்பு வந்து அழகாக இந்த பையன்ட்டு இருந்து அந்த விஷத்தை திரும்ப எடுத்துட்டு போகிறது இந்த குழந்தை திரும்ப உசுரோடு வந்தாச்சு உடனே அந்த நடராஜர் கோவில் அந்த பெரிய மண்டபத்தில் எல்லாரும் பார்க்கும்போது கம்பருடைய முழு கம்பராமாயணமும் அரங்கேற்றமாகிறது உடனே எல்லாரும் ஒத்துக்கிறா நீங்கள் பெரிய பக்தர் நீங்கள் ஒரு பெரிய கவி அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதை விட ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் ஒரு ரொம்ப பெரிய பக்தர் நீங்கள் பகவானுடைய ரொம்ப பெரிய பக்தராக இருக்கிறதுனால தான் இப்படி ஒரு ஆச்சரியமான சம்பவமும் நடந்தது நீங்கள் பல்லாண்டு ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவ எல்லாரையும் ராமாயணத்தை ஒத்துக்கிறார் அப்படி தான் கம்ப ராமாயணம் அப்படிங்கிற விஷயம் எல்லோரும் ஒத்துண்டு நம்ம தமிழ்நாட்டில் அதை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா கம்பராமாயணம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெருமையான பழமையான விஷயம் எல்லோரும் ஒத்துக்கிற விஷயம் நம்ம எல்லாரும் பெருமைப்படுற விஷயம் இப்படி கம்பர் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கார் நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கார் தமிழில் அதுக்கப்புறம் அவர் எப்பயுமே பகவானுடைய பக்தராகவே இருக்கார் இப்படி இப்போ நம்ம கம்பருடைய சரித்திரம் அதாவது அவர் எப்படி ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும்போதுலேருந்து பக்தி பண்ணி பகவானை பிடிச்சிண்டு அழகாக தமிழையும் கத்துண்டு தமிழ் புலவராகி ஒரு கவியாகி எப்படி வால்மீகி ராமாயணத்தை தமிழில் எழுதினார் அது கம்பராமாயணம் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கேட்டோம் எவ்வளோ அழகான ஒரு சரித்திரம் இல்லையா இது எப்போவுமே ஞாபகம் வச்சுட்டு நம்மளும் எப்போவுமே பகவானை நினச்சிண்டு ஒரு விஷயமும் கற்றுண்டா பகவான் நம்ம கற்றுக்கிற ஒரு ஒரு விஷயத்துலேருந்தும் ஒரு ரொம்ப அற்புதமான விஷயம் ஒரு காரியம் அவனே நடத்திப்பான் ராதிகிருஷ்ணா